சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஆதியாகமம் 3 திருப்பிக் கொள்ளுங்கள். மீட்பை குறித்து போதித்து வருகிறோம். மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தலைப்பிலே மீட்பை குறித்து போதித்து வருகிறோம். மீட்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின போது, சிருஷ்டித்த போது அவனுக்கு என்ன கொடுத்தார் என்பதும் அவளை புரிந்து கொள்ளணும். அப்போ தான் பாவத்தில் அவன் விழுந்தபோது எதை இழந்தான்றது புரியும். ஏன்னா கொடுத்தது தானே இழக்க முடியும். அப்புறம் மீட்பு உண்டாகும்போது எதை மீட்டு தர்றாருன்றது அப்போ தான் விளங்கணும். ஏன்னா எதை இழந்தோமோ அதை தானே மீட்டு தர முடியும். ஆகவே இந்த 3 காரியங்களையுமே முதல் 3 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பு, கர்த்தர் என்ன கொடுத்தார், பாவத்தில் விழுந்தது என்னத்தை இழந்தான், அப்புறம் மீட்பு, இது எல்லாமே முதல் 3 அதிகாரத்தில் வருது. முழு பைபிளுமே ஒட்டுமொத்தமாக ஒரு சுருக்கம், முழு பைபிளில் இருக்கிற பொருளின் சுருக்கம் முதல் 3 அதிகாரத்திலேயே நமக்கு வந்து விடுகிறது. இந்த 3 அதிகாரம் போன வாரம் இதை பார்த்தோம். 7 வசனத்திலேருந்து 24 வசனம் வரைக்கும் விளக்கினேன். அதில் கடைசியில் ஒரு இடத்துக்கு கொண்டு நிறுத்தினது என்னென்னா, 14-15 வசனங்களில் சர்ப்பத்தையும் பிசாசானவனையும் சபிக்கிறார் கர்த்தர், சாபத்தை கூறுகிறார். பாவத்தில் மன வருக்கத்தை தள்ளினபடினாலே சர்ப்பத்தின் மீதும் பிசாசானவன் மீதும் சாபத்தை கூறுகிறார். சர்ப்பத்துக்கு சொல்கிறார், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். எல்லா நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களை காட்டிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அதாவது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சபிக்கப்பட்டது எது, சர்ப்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 2 குறிப்பிட்ட சாபத்தை சொல்லியிருக்குது. வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய், உயிருள்ள நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய்ங்கிறது சாத்தானுடைய டிஃபீட் அண்ட் ஹியூமிலியேஷன், அவன் தோற்கடிக்கப்பட்டது, அவன் தாழ்த்தப்பட்டது, ரெண்டுத்தையும் குறிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் என்று இப்படி சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாரு. அடுத்தது 15 வசனம் சாத்தானை பார்த்தே சொல்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம், 15 வசனம். இந்த 15 வசனம் ரொம்ப அதிமுக்கியமான வசனம். ஏனென்று சொன்னால், காலகாலமாக பல நூற்றாண்டுகளாக இந்த வசனத்தை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னா, முதல் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். முதல் சுவிசேஷம்னா முதல் முதலாக வேதத்தில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது இந்த வசனத்திலே தான் என்கிறார்கள். முதல் முறையாக வேத வசனம் சுவிசேஷத்தை நமக்கு சொல்வது ஆதியாகமம் 3:15 என்று சொல்லுகிறார்கள். அது ஏன்றது உங்களுக்கு நான் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது விளங்கும். ஆகவே தான் இந்த வசனத்தை இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், பகையை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். அதாவது அவர் செய்ய போகிறதா சொல்கிறார். இந்த முழு சென்டென்ஸ், இந்த வசனத்தினுடைய சப்ஜெக்டே யாருன்னா ஆண்டவர் தான். அவர் தான் செய்வார். ஆண்டவர் யார், சர்வ வல்லம் உள்ளவர். சர்வ வல்லம் உள்ளவர்னா சாவரன் காட். சாவரன்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா, அவருக்கு யார் உதவியும் தேவையில்லை, யார் தயவும் தேவையில்லை, எவர்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, யார் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அவருக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் தனக்கு இஷ்டப்பட்டதை செய்ய அவருக்கு உரிமை உண்டு. அப்பேற்பட்டவர் அவர், சாவரன். காட் இஸ் சாவரன் வாங்க. அவருக்கு எவருடைய இறக்கமும் தேவையில்லை, தயவும் தேவையில்லை, யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை. அவர் செய்கிறதை செஞ்சுட்டு போயிடுவார், அவ்வளோதான். அப்படிப்பட்டவர் அவர். சொல்கிறாரு, நான் உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்குவார்னா அவர் சொல்கிறார். அப்போ செய்யக்கூடியவர், செய்ய தகுதி பெற்றவர், இந்த சாவரண்டி உடையவர், செய்ய முழு உரிமையும் ஆற்றலும் படைத்தவர் அவர். அவர் சொல்கிறாரு, நான் செய்வேன். அப்போ சரித்திரமே வேறொரு திசையில் போக போகுதுன்றதை அங்கே அறிவிக்கிறார். அதுதாங்க, பூமியை உண்டாக்கிட்டாரு, மனுஷனை உண்டாக்கிட்டாரு, மனுஷனை பூமியில் வச்சுட்டார், எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குதுன்றாரு. இப்போ பாவத்தில் மனுஷன் விழுந்தபடினாலும் எல்லாம் கெட்டுப்போச்சு. இப்போது கர்த்தர் நான் ஒன்று செய்ய போகிறேன்றாரு, ஒரு புதிய டைரக்ஷனில் எல்லாத்தையும் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறார். மனு வர்க்கத்துக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன். பாவத்தில் விழுந்து போய் கெட்டு போன, சீரழிந்து போன மனிதனையும்
அவன் மூலமாக சீரழிந்த இந்த உலகத்தையும் மீட்கப் போகிறேன். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திசையில் கொண்டு போக போகிற சரித்திரத்தை நான் இதை செய்வேன் என்று சொல்லி அவர் த சாவரன் காட், எல்லா உரிமையும் அதிகாரத்தையும் பெற்ற அந்த தேவன் அவர் சொல்லுகிறார். மனு வர்க்கத்துக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதாகவும், ஆகவே சரித்திரமே இனிமேல் அதை நோக்கி நகரப்போகிறது என்கிற விதத்தில் சொல்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாங்கிறார். ரெண்டாவது அவர் செய்வார்ன்றதுக்கு அடுத்தது என்ன கவனிக்கணுங்க, பகையை உண்டாக்குவேன்றார். என்ன இந்த புதிய திசை, அவர் கொண்டு போக போகிற புதிய திசை என்ன, இனிமேல் எப்படி இருக்க போகுது உலகம், மனு வர்க்கம் இனிமேல் எந்த திசையை நோக்கி போக போகிறது, எப்படி இருக்க போகிறது சரித்திரம், சரித்திரம் எப்படி போய் இருக்க போகுதுன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பகை அங்கே ஒரு பெரிய பங்கு வகிக்க போகிறது. பகையை உண்டாக்குவேன்னு சொல்கிறேன். அந்த பகைன்றது என்மிட்டின்னு வருது இங்கிலீஷில். இந்த பகைங்கிற வார்த்தை எபிரேய மொழியில் வாசித்தீங்கன்னா வேறு மாதிரி வருது பாருங்கள். இங்கே வந்து எப்படி வருதுன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகையை உண்டாக்கும், பகைன்றது கடைசியில் வருது. இந்த சென்டென்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பகைங்கிற வார்த்தை எங்கேயோ பின்னாடி போயிடுது. இங்கிலீஷில் கொஞ்சம் முன்னாடி வருது, ஐ வில் புட் என்மிட்டி பிட்வீன் யூ அண்ட் த உமன், யுவர் சீட் அண்ட் ஹர் சீட் அப்படின்னு அங்கே கொஞ்சம் முன்னாடி வருது. ஆனால் எபிரேய மொழியில் வாசித்தீங்கன்னா முதல் வார்த்தையே 15 வசனத்தில் பகை தான், என்மிட்டி ஐ வில் புட் பிட்வீன் யூ அண்ட் த உமன். பகைன்ற வார்த்தையை முதல்ல போடுறாங்க எபிரேய மொழியில். அது ஒரு டெக்னிக். அது என்னென்னா, எந்த வார்த்தையை முதல்ல போடுறாங்களோ, ஏன் அதை முதல்ல போடுறாங்கன்னா, ஏன் அப்படி பகையை உண்டாக்குவேன் நான் அப்படின்னு ஏன் சொல்கிறார், நான் பகையை உண்டாக்குவேன் சொல்ல, பகையை உண்டாக்குவேன்மோ அப்போ அந்த பகையை தான் கவனிக்கணும். அந்த பகை தான் மெயின் சப்ஜெக்டாங்க. அந்த பகைங்கிற காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்படியாக, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த பகைங்கிற வார்த்தை முதல்ல பயன்படுத்தப்படுகிறது. மூணாவது, அந்த பகை வந்து சாதாரண பகை இல்லை, ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்பாங்க அப்படிங்கிற பகை இல்லை. இந்த பகை வந்து பயங்கரமான பகை. இது பெரிய மோதலில் போய் முடிஞ்சு, பெரிய ஒரு போரில் போய் முடிஞ்சு, அதில் மரணமே ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பகை. அது பின்னால் விளக்கிறாது என்னென்னு, எப்படி அது முடிஞ்சதுன்னு. அப்பேற்பட்ட ஒரு பகை, பகைனா ஒரு ஜென்ம பகை மாதிரி, அது அப்படிப்பட்ட ஒரு பகை. யாருக்கு யாருக்கு பகை? சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும், அவன் வித்துக்கும் இவளுடைய வித்துக்கும். அதில் என்ன நடக்க போகுது, அவர் தலையை நசுக்க போகிறாரு, சாத்தானுடைய தலையை. சாத்தான் வந்து இவருடைய குதிங்கால நசுக்க போகிறான். அப்போ அந்த பகை வந்து பயங்கரமான பகை. நான்காவதாக இந்த பகை மூணு ஸ்டேஜஸில் வரப்போகிறது. மூணு ஸ்டேஜஸில் அது வெளிப்படுகிறது. அந்த மூணு ஸ்டேஜஸ் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதை தான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இதை புரிஞ்சிக்கிட்டாலே இந்த வசனத்தை புரிஞ்சிக்கலாம். இதை ஏன் இந்த 15 வசனத்தை முதல் சுவிசேஷம்னு அழைக்கிறார்கள்ன்றதும் புரிஞ்சிடும். இந்த 15 வசனத்தை தானே முதல் சுவிசேஷன்றாங்க, ஏன்னா அங்கே தான் சுவிசேஷம் முதல் முதலாக பைபிளில் பிரசங்கிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறதுன்றாங்க. சுவிசேஷத்தை இந்த ஒரு வசனத்தில் அடக்கிட்டாங்கன்றாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது இப்போ புரியும் நமக்கு. இந்த பகைங்கிறது மூணு லெவலில் வரப்போ, இந்த மூணு லெவலை பற்றி பேசுவேன், அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால், ஏன் இதை சுவிசேஷம்ன்றாங்க, ஏன் எப்படிப்பட்ட சுவிசேஷம் இங்கே இருக்குது, சுவிசேஷத்தையே இந்த ஒரு வசனத்தில் எப்படி அடக்கியிருக்காங்கன்றது நமக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா முதல் லெவலில் பார்ப்போம். இப்போது முதல் லெவல் இந்த பகை எந்த லெவலில் வரப்போது, உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை அப்படிங்கிறாரு. உனக்கும்ங்கிறது சாத்தானை சொல்கிறாரு, ஸ்திரீக்கும்ன்றத அந்த ஆதாமுடைய மனைவியாகிய அந்த பெண் ஏவாளை சொல்கிறாரு. ஏவாளை உண்டாக்கின போது மனுஷனிடத்தில் கொண்டு வந்தோன்னு ஆதாம் என்ன சொல்கிறான், இவளின் மாம்சத்தின் மாம்சம் எலும்பும் எலும்புமாக இருக்கிறாள்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள்ன்றான். அந்த பேரை சொல்லி அவள் அழைக்கிறார் ஸ்திரீ. நான் அவன் சொல்ல நான் பேர் வச்சான். அவர் சொல்கிறார், உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த பகை எங்கே ஆரம்பிக்குதுன்னு கவனிக்கணும். எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இவர் சொன்ன பிறகு இப்போ ஆரம்பிக்கல, இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. எப்போ ஆரம்பிச்சதுன்னா, என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை பேசி வஞ்சிக்கும்படியாக துணிந்தானோ சாத்தான், அன்றைக்கே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பகை
இவனுக்கும் அந்த ஸ்திரீக்கும் ஒரு பகை இருக்கிறது என்று விளங்குகிறது. அந்த பகை நல்லா விளங்கிக்கிறோம் பாருங்க. யார் இவன்? இவன் சாத்தான். இவன் யார்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தன்னை தேவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்த முயற்சித்து அந்த சிங்காசனத்தில் நான் உட்காருவேன், நானே கடவுளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி அங்கே பெருமை பாராட்டிக்கிட்டு அவருடைய ஆட்சியை கவிழ்த்து இவன் மேலே உட்காரலான்னு பார்த்தான். இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஆண்டவர்கிட்ட நடக்காது. கவுத்துட்டு இவன் போய் உட்காரலான்னு பார்த்தா இவனை கவுத்து விட்டார். அங்கேருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். இப்போ போகிறது கடலே இருக்கிறது கடலில் பரதேசியாக தெரிந்து கொண்டிருக்கிறான் சாத்தான். நாதியற்றவனாக அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி தெரிந்து கொண்டிருக்கும் போது அவன் பார்க்குறான், அவனை கீழே தள்ளின அதே ஆண்டவர் அற்புதமான ஒரு பூமியை உண்டாக்குறார். ரொம்ப அழகாக உண்டாக்குறார், ரொம்ப நேர்த்தியாக உண்டாக்குறார். அதில் எல்லாத்தையும் வைக்கிறாரு. என்னத்துக்கு இவ்வளோத்தை வைக்கிறாரு, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்குறான். கடைசியில் பார்த்தா மனுஷனை ஒருத்தனை உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாக்குறாரு. அப்போ தான் அவனுக்கு வழங்கியிருக்கு, ஐயோ இவனுக்காக தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறாரு. தாவர வர்க்கங்கள்லாம் இவனுக்காக தான், மரஞ்செடி கொடிகள்லாம் இவனுக்காக தான், வெட்டாந்தரம் இவனுக்காக தான், கடல் நதி எல்லாம் இவனுக்காக தான், வெளிச்சம் இவனுக்காக தான், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவனுக்காக தான், மீன்கள் பறவைகள் மிருகங்கள்லாம் இவனுக்காக தான், எல்லாத்தையும் இவனுக்காக உண்டாக்கிறார். இவனுக்காக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டா? எல்லா வளமும் நிறைந்த பூமி, பூமி கடியில் பொன் விளைகிற பூமி, நிலக்கரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, எவ்வளோ வளம் இருக்குது. கண்ணு பார்க்கக்கூடாத இடத்துல பூமிக்கு அடியில் அவ்வளவு ரிச்சஸ், ஐஸ்வர்யத்தால் நிறைத்து மனுஷனுக்கு தேவைக்கு மேலாக அதிகமாக ஏராளம் தாராளமாக வச்சு மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்குனது மட்டும் இல்லை, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. பலகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் அவனுக்கு வயிற்றெரிச்சல்? அவனுக்கு இருக்கக்கூட இடம் இல்லை, மேலேருந்து கீழே தள்ளிட்டாரு. அவனுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது, போகிறதுக்கு இடம் கிடையாது. போக்கத்தவனாக இருக்கிறான், மனுஷனை பார்க்குறான், பெரிய பாக்கியவானாக இருக்கிறான் மனுஷன். கடவுள் அவனை அவ்வளோ நேசிக்கிறாரு, அவனுக்காக அவ்வளோ சிந்தித்து எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அவனுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் அவனை ஆண்டவனாக வைக்கிறார். ஆண்டவர் ஆளுகிறதற்காக அதை பார்க்கும்போது அவனுக்கு பொறுக்கலை பாருங்கள். எப்படி கவுக்கிறது இப்போது, இவனை எப்படி கவுத்து நாசமாக்குறது அப்படிங்க பார்க்குறான். எப்படி கவுக்கிறதுனா ஈஸியான ரூட் எப்படின்னா, இந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பகையோடு தான் பார்க்குறான் பாருங்கள். இவ்வளோ எப்படி கவுக்கிறது, இவ்வளோ எப்படி நாசமாக, இவன் மூலமாக குடும்பத்தை எப்படி நாசமாக்குறதுன்னு பார்க்குறான். ஸ்திரீக்கு ஒரு தனி பவர் இருக்குது, நான் சொல்லியிருக்கிறேன். அது பெண்களுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. ஆண்கள் வந்து அவங்க பவர் பாவம் சும்மா, அது அவங்க எதுக்கெடுத்தாலும் முஷ்டியை காமிச்சிக்கிட்டு பாரு போட்டன்னா பாரு அப்படிம்பாங்க. அது என்னென்னா என் கையில் அவ்வளோ பலன்றது, போட்டால் நீ தாங்க மாட்டியாக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை கலாட்டா பண்ணுறக்கும் இந்த ஆள் பாவம் கால் கால்னு கத்திட்டு இருப்பார், அமைதியாரு வெளியே போ, ஆ என்ன பண்ணுறேன் பாரு, போட்டன்னா பாரு, ஒன்றும் கேட்காது பிள்ளை. அந்த அம்மா வந்து ஒரு கண்ணை அசைச்சா போதும், பிள்ளை குவாய்டாகிறது மட்டும் இல்லை, இவரும் சேர்த்து வாய் மூட்டு பேசாமல் இருப்பார். ஒரு கண் அசைவில், அது என்ன மந்திரமோ தெரில, என்ன தந்திரமோ தெரில, அவ்வளோ பெரிய பவர் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறார். நல்ல காரியத்துக்காக கொடுத்துருக்கார். ஒரு குடும்பத்தை வளர்க்குறதுக்கு, குடும்பத்தை ஆதரிக்கிறதுக்கு, ஒரு தாயாக தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு அது கொடுத்து வச்சுருக்கார் கர்த்தர்ன்னு நினைக்கிறேன். நல்ல காரியத்துக்கு தான் கொடுத்துருப்பார், கெட்ட காரியத்துக்கு கொடுத்துருக்க மாட்டார். அது செல்வாக்கு பவர், இன்ஃப்ளூவன்ஸ் பவர். அது அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு, அவள் சொன்னால் நடக்கும் வீட்டில். அதனால தான் அம்மா மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நீ பேசாமல் நான் சொல்லி வாங்கி தரேன் உனக்குன்பாங்க பிள்ளைகிட்ட. இந்த மனுஷங்கிட்ட நீலாம் சொன்னால் கேட்க மாட்டார், எப்போ கேட்குறேன்னு எனக்கு தெரியும், நீ பேசாமல் நான் சொல்லி வாங்கி தரேன். அது எப்படி சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, அது அந்தம்மா கேட்டால் கிடச்சிரும். அப்படி ஒரு பவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பிசாசானவன் என்ன பண்ணுறான், அவளை அப்ரோச் பண்ணி அவள்கிட்ட பேசி கெடுக்கிறான் பாருங்கள். இந்த சாத்தானை புரிஞ்சுக்கொள்ளணுன்னா, இந்த சாத்தா என்ன பண்ணான்றதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணுன்னா, அதாவது ஆதியாகமம் மூணாம் அதிகாரத்தை புரிந்து கொள்ளணுன்னா யோவான் 8 போகணும். யோவான் 8 ஒரு குறிப்பிட்ட வசனம் புரிஞ்சாலே ஆதியாகமம் 3 நடந்த காரியங்கள்லாம் நல்லா புரிஞ்சிடும். யோவான் 8 யூதர்களோடு இயேசுவுக்கு பெரிய லடாய் நடக்குது, சண்டை, வாக்குவாதம் பண்ணுறாங்க அவங்க.
இவரை வெறுக்கிறாங்க, இவர் போதனை அவங்களுக்கு பிடிக்கல, இவரை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஆகவே இல்லை, அவங்களுக்கு இவர் சொல்கிற காரியங்கள்லாம் ஒன்றுமே அவர்களுக்கு ஒத்து வரல. பயங்கர தகராறு நடக்குது. அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் அப்பன் பிசாசுன்றார் யூத தலைவர்களை பார்த்து. உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆசையை நிறைவேற்றுறது தான் உங்கள் வேலையாக இருக்குது அப்படிங்கிறார். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எப்படி தெரியும் இவருக்கு? எங்கேருந்து கிடச்சிது? அது எங்கே சொல்லியிருக்குது? மூணாதிகாரத்தில் சொல்லியிருக்குது. ஆதி முதல் கொலைகாரன். காயின் ஆபேல் சண்டையில் வந்த கொலை முதல் கொலை கிடையாது. அதுக்கு முன்னால் மரணத்தை கொண்டு வந்து மனு வர்க்கத்துக்கு அறிமுகப்படுத்தினவனே பிசாசானவன். நல்லா இருந்த மனு வர்க்கத்தை மறிக்கிறவர்களா, சாவு என்கிற ஒரு சாபத்தை கொண்டு வந்து அவர்களை வாழ்க்கையில் நுழைத்தவன் பிசாசானவன், மனுஷ கொலைபாதகனவன். ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலநிற்கவில்லை. அதுவும் மூணாம் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏவாள்கிட்ட வர்றான் இல்லையா, ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான். எந்த கனியும் புசிக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் தோட்டத்தில், தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? புசிக்கூடாதுன்னு இல்லை, அவன் சொல்கிறான் இல்லை, எல்லா கனியும் புசிக்கலான்னாரு. இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார் அப்படிங்கிறான். அப்போ சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நாலாம் வசனம் சொல்லுது ஆதியாகமம் மூணாம் அதிகாரத்தில், சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன பொய் புழுகிறான் பாருங்கள், சாகவே சாவாயின்னு அவர் சொன்னார். இவன் அப்படியே திருப்புறான் பிள்ளைகிட்ட, சாகவே சாவாயின்னு சொன்னதை சாகவே சாவதில்லை அப்படிங்கிறான். அடித்து சொல்கிறான், சாகவே மாட்டே நீ. அது மட்டும் இல்லை, எட்டாம் அதிகாரத்தில் யோவானில் என்ன சொல்கிறாரு? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அது அப்படியே அங்கேருந்து வருது பாருங்கள். ஆதியாகமம் மூணாதிகாரத்தில் நடந்ததை வச்சு தான் சொல்கிறார். அவர் எப்படி பேசுகிறான்? சாவே சாவதில்லை. இன்னும் என்ன சொல்கிறான் அடுத்த வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, ஆதியாகமம் 3:5, புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இது எங்கேருந்து வந்தது? இவன் சொந்தத்திலேருந்து வருதுங்க. கட்டுறான் கதையை. எங்கே சொன்னார் ஆண்டவர் கண் திறக்கப்படும்னாரா? கண்ணெல்லாம் நல்லா திறந்தா இருந்தது அவங்களுக்கு. இவன் சொல்கிறான் இதை சாப்பிட்டீங்கன்னா கண் திறக்கப்படும். அப்புறம் சொல்கிறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். தேவனுடைய சாயல்லையே உண்டாக்கி இருக்கிறாரு. ஏற்கனவே தேவனை மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. இதை சாப்பிட்டா நீங்கள் அவர மாதிரி ஆகிடுவீங்க, இதை சாப்பிட்லன்னா ஏதோ ஒன்று நீங்கள் அடையாமலே இருப்பீங்க, அந்த நிலைமைக்கு வராமலே போயிடுவீங்க. இதை உங்கள்கிட்டருந்து விளக்க பார்க்குறாரு அவர், கொடுக்காமல் விளக்கி வைக்க பார்க்குறாருங்கிற மாதிரி கதை விடுறான் பாருங்க. அங்கே அதைத்தான் சொல்கிறார் இயேசு, அவன் மனுஷ கொலைபாதகன். ஏன்னா மரணத்தை மனு வர்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தவன் தான். பாவத்தின் சாபமாக அது வந்தது, அதுக்கு அவன் தான் காரணம். அது மட்டும் இல்லை, பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லை, சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்படியே இந்த மூணாம் அதிகாரம் புரியணும்னா யோவான் 8:8 நமக்கு விளங்க வேண்டும். அப்போ இந்த விரோதம் உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொன்னார். பகை ஏற்கனவே அங்கே ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கு ஏவாளை வந்து அவன் வஞ்சிக்கிறதுக்கு திட்டமிட்டு வந்து அவள்கிட்ட பேச ஆரம்பித்தானோ அன்னைக்கே அந்த பகையை வெளிப்படுத்துகிறான். மனு வர்க்கத்தின் மேலே அவனுக்கு ஏகப்பட்ட எரிச்சல், பொறாமை, நல்லா இருக்கிறது பிடிக்கல, இவனுக்கு போகக்கூட இடமில்லை, மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளவு வசதி, அவனுக்கு நினச்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி வச்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. அவனை அவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு. யோசிச்சு யோசிச்சு பார்த்து லிஸ்ட்டு போட்டு போட்டு அவனுக்கெல்லாம் என்ன தேவைப்படும்னு பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுருக்கிறார். வயிறு எரியுது அவனுக்கு, பகை உள்ள உண்டாகிடுச்சு. அந்த பகை தொடரப்போதுன்றார். ஏற்கனவே அதை வெளிப்படுத்திட்டான், அது இனிமேல் ரொம்ப வலிமையாக தொடரும். உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். சரி, ரெண்டாவது ஸ்டேஜ் உனக்கும் ஸ்திரீக்கும்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். வித்துன்ற வார்த்தையை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது சில மொழிபெயர்ப்புகளில் சொல் சீடுன்னு மொழிபெயர்க்கிறாங்க, பழைய மொழிபெயர்ப்புகள்லாம். இன்னும் சில மொழிபெயர்ப்புகள், புதிய மொழிபெயர்ப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆஃப் ஸ்ப்ரிங் தான் நமக்கு பின்வரும் சந்ததி. அப்போ சாத்தாரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சந்ததிக்கும் இவளுடைய சந்ததிக்கும் பகை, உனக்கும் அவளுக்கும் மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன். இது என்ன மாதிரி சந்ததி?
சரீரப்பிரகாரமான சந்ததியாக இருக்க முடியாது. ஏன்னா பிசாசு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது இல்லை இல்லையா. ஆகவே சரீரப்பிரகாரமான சந்ததியாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பற்றி இங்கே சொல்கிறார். அதுதான் இயேசு யோவான் 8:44 சொல்கிறார். அதனால தான் 8:44 ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்னு சொல்கிறாரு. இந்த யூத தலைவர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிதா வந்து பிசாசுன்றாரு. அவங்க சொல்கிறாங்க ஆபிரகாம் எங்கள் தகவல் பண்ணுறாங்க, இவர் சொல்கிறார் உங்கள் பிதா பிசாசு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு, ஆவிக்குரிய விதத்தில் பிசாசுடைய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக இல்லை, இவங்க ஒன்றும் பிசாசுக்கு பிறக்கலை, பிசாசுக்கு பிறக்க முடியாது, பிசாசுக்கு பிள்ளை பிறக்கிறது இல்லை. எப்படி இவர் பிசாசுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய விதத்தில் பிசாசுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிசாசை மனசார தங்களுடைய ஆண்டவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள். கடவுளுடைய பேச்சை கேட்க வேணாம், இவனுடைய பேச்சை கேட்டு இதன்படி செய்வோம், இவன் வார்த்தையை நம்புவோம், கடவுளுடைய வார்த்தையை நம்ப வேணான்னு தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள். இவனுடைய வார்த்தையை நம்பி இவன் சொல்கிறபடி செய்வோம்னு இவனை தங்களுக்கு ஆண்டவனாக்கி கொண்டவர்கள் அவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கதவை திறந்து விட்டு அவனை ஆளும்படி இடம் கொடுத்தவர்கள் அவர்கள். அவனுடைய அதே புத்தியும் சுவாபமும் கேரக்டரும் அப்படியே வந்து இவர்களுக்கு இருக்கிறது. ஒரு தகப்பனுடைய சுவாபம் பிள்ளைக்கு எப்படி வருமோ அதுபோல் அந்த பொல்லாங்கனுடைய சுவாபம் அப்படியே இவர்களுக்குள்ளே வந்துருச்சு. பிசாசு எப்படியோ அப்படி தான் இவங்க இருக்கிறாங்க. மனமும் வந்து சித்தங்கொண்டு விருப்பங்கொண்டு முழு இருதயத்தோட சத்ருவை பின்பற்றணும், அவன் வழியில் நடக்கணும், கடவுளுடைய வழியில் நடக்கக்கூடாது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடாது, இவன் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். அப்படி போனவங்க இவங்க, அவர்கள்தான் இந்த பிசாசினுடைய பிள்ளைகள். அதுதான் சொல்கிறாரு இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் நீங்கள் அப்படின்றார். ஆவிக்குரியபடி நீங்கள் உங்களை அவனுக்கு வித்துட்டீங்க, அவனுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துட்டீங்க, அவனை ஆண்டவன் ஆக்கிக்கிட்டீங்க. அதனால் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீங்க, அதே சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதே கேரக்டர் இருக்குது அப்படி என்ன சொல்கிறார் அவர். அப்போ பிதாவாகிய பிசாசு, சிலருக்கு பிதா பிசாசு, வேறு சிலருக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்கிற வேறு ஜனம் ஒன்று இருக்குது. என்ன சொல்ல வர்றாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன வருது, உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன், அது மட்டும் இல்லை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்போது மனு வர்க்கமே ரெண்டு விதமாக பிரிய போகிறது. மனு வர்க்கத்தில் ஒரு குரூப்பு என்னவாக இருக்கும், அவருடைய பிதா பிசாஸ் என்று சொல்லலாம், அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், மனமோந்து அவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க, அவனுடைய கேரக்டர் உடையவர்களாக இருப்பார்கள், அவனுடைய சுவாபத்தை உடையவர்களாக இருப்பாங்க, அவன் சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க, அவனுடைய சித்தத்தை செய்வது, அவனுடைய ஆசையை நிறைவேற்றுறது அவளுடைய நோக்கம். அதை தெரிந்து கொண்டார்கள், அந்த வழியில் நடக்க, அந்த இருளிலே வாழ, இருளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவர்களை குறித்து தான் உங்களுடைய பிதா பிசாசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் சாத்தானுடைய வித்து, பிசாசானவனுடைய வித்து. அவனை பின்பற்றுகிறவர்கள், அவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், அவனுடைய சுவாபத்தை உடையவர்கள், அவனை மாதிரியே இருக்கிறவர்கள், அவள் தான் சாத்தானுடைய வித்து. அவனுக்கு பிறந்தவர்கள், அவனால் உண்டானவர்கள், அவனுடைய சுவாபத்தை உடையவர்கள், ஆவிக்குரிய சந்ததி அவனுடைய சந்ததி அது சொல்லிட்டு. ஸ்திரீனுடைய வித்துன்றார். ஸ்திரீனுடைய வித்து யார், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான், சுவிசேஷ வாஸ்தவம். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தலுக்கு போங்க, அதுவும் யோவான் தான் எழுதுகிறார். இயேசுவினுடைய சீஷனாக இருந்த அந்த யோவான் இந்த ஸ்திரீயின் வித்து யாருங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் படிச்சிருக்கீங்களா நீங்கள், சிலர் படிக்கிறதுலே முதல் புத்தகமே வெளிப்படுத்தல் தான், புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சினிமாலாம் இல்லாத காலத்தில் சினிமா ஓடுற மாதிரி இருக்கும், அது படிச்சிங்கன்னா காட்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கும், அப்படியே இன்ட்ரெஸ்டிங், என்ன என்னத்தை சொல்கிறாங்க, என்ன விவரிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்திரீக்கும் இந்த பிசாசானவனுக்கும் இருக்கிற பகை, இவன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இருக்கிற பகையை அங்கே எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்கள். சரி, வீடியோ இல்லாத காலத்தில் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அது, அந்த மாதிரி வார்த்தைகள். வெளிப்படுத்த 12:13 வாசிக்கிறோம் பாருங்கள். வலு சர்ப்பமானது, அந்த பிசாசை பற்றி சொல்லுது, வலு சர்ப்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து, அங்கே தள்ளப்பட்டான் இல்லையா, அதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது.
ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்ரீயை துன்பப்படுத்தியது. ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைகாலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இந்த வலு சர்ப்பம் இந்த பெண்ணுக்கு எதிராக கிளம்புது. இந்த பெண் இந்த ஆண் பிள்ளையை பெற்றவள். இவன்ட்டு இந்த விலகி தப்பி பிழைக்கலான்னு போனால் வாயை திறந்து அதுலேருந்து ஒரு நதி போல் ஒரு காரியத்தை உண்டாக்குறானாம் பிசாசு அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறதுக்கு. ஆனால் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து 16 வசனம் வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்புறம் 17 கவனிங்க. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. பிசாசுக்கும் ஸ்திரீக்கும் உள்ள பகை எங்கே போய் முடியுது? அவளுடைய சந்ததியோட யுத்தம் பண்ண போயிட்டுன்ற அளவுக்கு ஆச்சு. அவளை ஒன்றும் பண்ண முடியலன்னு சந்ததி ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி அவளுடைய சந்ததிக்கு எதிராக கிளம்புகிறது. அவளுடைய சந்ததி எப்படி விளக்குறாங்க? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாய் இருக்கிற அவளுடைய சந்ததியான மற்றவர்கள். அப்போ பிசாசின் சந்ததி யார்னு பார்த்துட்டோம். அவனை மாதிரியே சுவாபம் உடையவர்கள், ஆவிக்குரியபடி அவனை தகப்பனாய் கொண்டவர்கள், அவனை தன்னுடைய ஆண்டவன் ஆக்கி கொண்டவர்கள், அவனுடைய வழியில் நடக்க தெரிந்து கொண்டவர்கள், இருளின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். அதை க்ளீனாக பார்த்தோம் 8 அதிகாரத்தில் யோவானில். இங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் இந்த ஸ்திரீனுடைய வித்து யாருன்னு க்ளீனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் யார்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி. அப்போ ஸ்திரீயினுடைய வித்து யார்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டு அவரை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள். பிசாசுக்கு ஆப்போசிட்டானவங்க, பிசாசின் பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க. அவங்க இவருடைய வார்த்தை கிடையாது, சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு தான் நடப்போன்றாங்க. அதுதான் ஆதாம் பண்ணுதாங்க. இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை செய்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்க தெரிந்து கொண்டு அதில் நடக்கிறவர்கள், அவர்கள் தான் அவளுடைய சந்ததின்னு சொல்லுங்க. அப்போ ரெண்டு சந்ததியாக பிரிஞ்சிருது. இந்த ரெண்டு சந்ததிக்கும் உள்ள விரோதம் பகை பெரிய யுத்தமாக உடனடியாக உருவெடுக்கிறது. 3 அதிகாரத்தில் தான் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அல்ல உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன்னாரு. உண்டாயிடுச்சு, உடனே துவங்குது போராட்டம், உடனே துவங்குது. ஏன்னா 4 அதிகாரத்தில் காயின் ஆபேல் கதை வருது. காயின் ஆபேல் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு பிள்ளைகள், ஒருத்தன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான், கொலபாதகனாக இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து நீதிமானாக இருக்கிறான். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள், யோவான், மறுபடியும் யோவான். இவங்கெல்லாம் பாருங்கள், ஆதியாகமம் 3 அதிகாரத்தெல்லாம் வாஸ்து பார்த்துட்டு, 4 அதிகாரத்தெல்லாம் வாஸ்து பார்த்துட்டு தான் இப்படி எழுதுகிறாங்க. சும்மா ஒன்றும் எழுதலை, ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது அடிப்படையில் தான் எழுதுகிறாங்க. 1 யோவான் 3 அதிகாரத்தில் போனீங்கன்னா 10 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 10 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுச்சு பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களாம், பிசாசின் பிள்ளைகள் இருக்காங்களாம். மனுக்களும் ரெண்டு பிரிவாக பிரிந்து விட்டது, ரெண்டு சந்ததிகளாக இருக்கிறது. இப்போது தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எப்படி நமக்கு தெரியும் யார் தேவனுடைய பிள்ளை யார் பிசாசின் பிள்ளை? இதனாலே வெளிப்படுன்றார். எதனாலே? நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பு ஒருத்தன்ட்ட இல்லை, வெறும் பகை தான் இருக்குது, வெறுப்பு தான் இருக்குது. வெறுக்கிறது, பாய்க்கிறது, கொலை பண்ணுறது, கவுக்கிறது, பகையை கக்கிறது, பேசும்போது வார்த்தைகளில், இதெல்லாம் வந்து பிசாசின் பிள்ளைங்கிறத வெளிப்படுத்துகிறது. அந்த சந்ததியில் வந்த ஆள் இது அப்படின்னு வெளிப்படுத்துகிறது, அந்த சந்ததியின் மக்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவர்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து, கவனிங்க, பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து, அதாவது பிசாசுக்கு பிறந்து, அந்த மாதிரி அதுதான் அர்த்தம். அது பொல்லாங்க நாள் ஆவிக்குரியபடி அவனுடைய சந்ததியாயிருந்து
தன்னுடைய சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை கொண்டாடுறார் பாருங்க, இங்கே ஆதியாகமம் 4 உள்ள கதையை சொல்கிறாருங்க. காயினை யாருன்னு சொல்கிறாரு, பொல்லாங்கனால் உண்டானவன். அப்படின்னா அப்போ ஆதாம் தான், அம்மா ஏவாள் தான், ஆனால் ஆவிக்குரியபடி அவன் பிசாசினால் உண்டானவன் அப்படிங்கிறாரு. பிசாசினுடைய குணம் அப்படியே இருக்குது. அந்த கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன், ஆதியிலிருந்து கொலைபாதகனாக இருந்தாலே அவன்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தவன். இவன் போராடலாம், மரணம்தான், கொலையை நிகழ்த்துகிறான். அங்கே தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் யார்? பொல்லாங்கனால் உண்டாக இருந்தவன், பிசாசின் பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்கள், எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் காயின், எது நிமித்தம் ஆபேலை கொலை செய்தான் தன்னுடைய சகோதரனை, அந்த கதை சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? 4 ஆதியாகமத்தில் 2 காணிக்கையை கொண்டு வர்றாங்க. ஒருவனுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறார், ஆபேலுடைய காணிக்கையை. இவனுடைய காணிக்கையை கத்தர் நிராகரிக்கிறார். ஏன்னா அவன் வந்து மந்தையில் இருக்கிற சிறந்ததை, கொடுமையானதை கொண்டு வர்றான். கடவுளுக்கு கொடுக்கணும் போது இருக்கிறதுலே பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். ஏன்னா கடவுள் மிக சிறந்தவர், அவர் உயர்ந்தவர், அவர் தான் எனக்கு நம்பர் ஒன் என் வாழ்க்கையில். ஆகவே அவருக்கு ஏதோ ஒன்று நான் அடிச்சுட்டு போகக்கூடாது, அவர் இருக்கிறதுலே சிறந்ததை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்குறதுனா நான் ஏதோ சும்மா பாக்கெட்டில் கை விட்டு என்ன வருது எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறது இல்லை. இல்லை, போய் என் மந்தையில் போய் ஆட்டு மாடுகளை ஏதோ ஒன்று கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்குது, இது பேசாமல் கோயிலுக்கு கொடுத்துடலாம், கடவுளுக்கு கொடுத்துடலாம், அப்படி கொடுக்குறது இல்லை. எப்படி போய் சொன்னால் தான் அங்கே எழுதியிருக்கிறது வாசிக்க நேரில் இருக்குது, மந்தையில் கோழுமையானதையும் சிறந்ததையும், த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட், முதலீட்டுகளையும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான். ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட்னு இருக்குது. ஃபஸ்ட்டு தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கொண்டாடுறான் இவன். ஏன்னா கத்தர் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை. அந்த ஃபஸ்ட்டை பெஸ்ட்டை கொண்டு போகணுங்கிறதே வந்து கத்தர் மேலே ஒருத்தனுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்றது அதிலிருந்து விளங்குகிறது. இவன் எப்படி கொண்டாடுறான்? இவன் போய் சும்மா காய்கறியெல்லாம் விளைஞ்சது, அதில் கொஞ்சம் எடுத்து இதை கொஞ்சம் போட, அதை கொஞ்சம் போடுன்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம், ஏதோ ஒன்று கொடுப்போம், சொத்தை கித்த எல்லாத்தையும் போட போகிறோம், இல்லை எல்லாம் கோயிலுக்கு தானே போகுது கொடு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறான். கத்தர் வந்து மானங்கெட்டவர் இல்லை, அவர் பார்க்குறாரு இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏன்னா இவனுடைய மனம் நல்லா இருக்குது. கத்தர் இவன்கிட்ட வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. கத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்கள், கத்தர் நம்மளை நம்பி ஒன்றும் இல்லை. அப்படி நினச்சி கொடுத்தீங்கன்னா பெரிய தப்பு பண்ணுறோம். நம்ம கத்தர் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இல்லை, அவர் தான் நமக்கு தர்றாரு, அவர்கிட்ட நம்ம தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அவனுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறார், இவனுடைய காணிக்கையை நிராகரிக்கிறார். இதில் கோபம், முகம் மாறிடுச்சு அவனுக்கு, முக நாடியே மாறிடுச்சு, வெறுப்பு வந்துடுச்சு சகோதரன் மேலே. அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. கத்தர் அவனை பெர்சுவேட் பண்ண பார்க்குறாரு, ஏன்ப்பா மோகநாடி மாறிடுச்சு, நீ போய் நீயும் சரியானதை செய், சரியான விதத்தில் கொண்டு வா, ஒன்றுதும் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏன் அப்படி இருக்கிற அப்படிங்கிறார். அப்போ கூட கேட்காம போய் இவனை கொலை செய்கிறான். அந்த உள்ள அந்த பகை வெறுப்பு வந்துருச்சு, பாய் செய்கிறான். அதை சொல்லி சொல்கிறாருங்க, பொல்லாங்கனால் உண்டாகி தன்னுடைய சகோதரனையே கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாக இருந்தது நிமித்தம் தானே ஏன் கொலை செய்தான்? இவன் செஞ்சது தப்பு, இவன் கொண்டு வந்த விதம் தப்பு, கத்தரை மதிக்கலை, கத்தருக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, இவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தது, அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருந்தது. எபிரேயர் 11:4 சொல்லியிருக்கிறது ஆபேலை பற்றி, அவன் கத்தரிடத்தில் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான் என்று இருக்கிறது. ஒரே தாய்க்கு ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் குடியிருக்கிறாங்க, ஒரே இதில் வளர்கிறாங்க. ஒருத்தன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான், பிசாசின் குணம் அப்படியே உள்ளே இருக்குது, கொலகார புத்தி. அடுத்தவன் அவன் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கிறான், கடவுளை ரொம்ப மதிக்கிறான், கடவுளை பெருசாக நினைக்கிறான், அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். போராட்டம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு, அது தொடர்ந்து கொண்டே வருது. 2 சந்ததி ஆகிடுச்சு, மனு வர்க்கமே 2 குரூப் ஆகிடுச்சு. அந்த 2 குரூப்புக்கும் என்றைக்குமே போராட்டம் தான். பொல்லாங்கனால் உண்டானவர்களும் தேவனால் உண்டானவர்கள் அப்படின்னு 2 குரூப் இருக்குது அப்படிங்கிறார். சரி, இப்போ 3வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் பகை. 2வது ஸ்டேஜ் என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அல்லது உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும்.
மூணாவது ஸ்டேஜ் என்ன? இந்த சந்ததின்றது மூணாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் என்று குறிப்பிடுகிறது. ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகால நசு. ரெண்டு பேர், ரெண்டு குறிப்பிட்ட நபர்களுக்கிடையே நடக்கும் போராட்டம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். சொல்லப்பட்ட விதமே கவனிக்கணும். இதான் எபிரிய மொழியினுடைய விசேஷம். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? முதல் ரெண்டு ஸ்டேஜை சொல்லும்போது பிசாசு முதல்ல போடுறாங்க, உனக்கும் ஸ்திரீக்கும். யார் ஃபஸ்ட்டு? உனக்குன்றது யார்? சாத்தானை சொல்கிறாரு. ஸ்திரீக்குன்றது அந்த பெண்ணை சொல்கிறார், ஐயவாளை சொல்கிறாரு. ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அல்லது உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும். யார் முதல்ல வர்றாங்க? இங்கேயும் பிசாசு தான். பிசாசுடைய சந்ததி ஸ்திரீயினுடைய சந்ததி. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜ்லேயும் பிசாசு முதல்ல போடுறாங்க. மூணாவது ஸ்டேஜ் வரும்போது டக்குன்னு ஆர்டரே மாறுது. அவர் உன் தலையை நசுக்குவார்ன்னா அவர்னு ஒருத்தரை கொண்டாந்து முதல்ல போடுறாங்க. பிசாசை தூக்கி பின்னால் போடுறாங்க, நீ அவர் குதிங்கால என்ன செய்ய. ஈஸியாக வழங்கிக்குது. நீன்னு சொல்கிறது அவனை சொல்லியிருக்குது, பிசாசை சொல்லியிருக்குது, அவர்னு சொல்லியிருக்கிறது வேறு யாரோ ஒருத்தர் வரப்போகிறாரு. தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் ஒரு மாவீரராக ஒரு மேசியாவாக வந்து மனுவர்க்கத்துக்கு மீட்பை ஏற்படுத்தி, அந்த ஏற்படுத்துகிற போது இந்த பிசாசானவனோட ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு அவனுடைய தலையை நசுக்க போகிறாராக்கும், இவன் அவருடைய குதிகால நசுக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் போடப்பட்ட விதம் அப்படின்னா ஆர்டரை மாற்றி முதல்ல பிசாசு வந்துக்கிட்டு இருந்தது, இப்போது முதல்ல அவர், அடுத்தது பிசாசுன்னு வருது. ஏன் அப்படி? அதுதான் அந்த எபிரே மொழியினுடைய ப்ரெசன்டேஷனுடைய வித்தியாசம். அவர் ரொம்ப பெரியவர், தேவனால் அனுப்பப்படும் மாவீரர், அவர் மனுஷனுக்கு மீட்பை கொடுக்க வருகிறவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் இப்போ பெருசுப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக அவர் வரப்போகிறார், அவர் போராடப் போகிறார், அவர் இவனை எதிர்த்து நிற்கப் போகிறார். மனு வர்க்கத்தின் எதிரியாக இருக்கிற பிசாசை எதிர்த்து நின்று அவன் தலையை நசுக்கப் போகிறார், அவனை தண்டிக்கப் போகிறார், மீட்பை ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லி அவரை மேன்மைப்படுத்துவதற்காக அவரை தூக்கி முதல்ல போடுறாங்க. இதெல்லாம் இந்த வசனத்தில் இருக்குது விஷயங்கள். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர்ன்றது யாருன்னு நான் பின்னால் விளக்குறேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்ன்னு சொன்னது யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசாசை சொல்கிறார். சரி, என்ன பண்ணுவார்? நசுக்குவார்னு சொல்லியிருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இங்கிலீஷ்லேயும் பிரசங்கம் பண்ணுறேன், காலையில் ஒரு சர்வீஸில், மூணு சர்வீஸில் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். இதில் பெனிஃபிட் எனக்கு தான். நாலு தடவை பிரசங்கம் பண்ணிட்டு விளங்கலைன்னு சொல்ல முடியாதில்ல. உங்களுக்கு யாருக்கு விளங்கலனாலும் எனக்கு விளங்கிடுது. சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எனக்கு நல்லா விளங்கிடுது. உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, அதனால தான் அந்த நாலு முறை பிரசங்கம் பண்ணுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப பிரியப்படுறது இல்லை. திரும்ப திரும்ப சொல்லி 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 மடமடன்னு வருது. இப்போது நல்லா விளங்குது எனக்கு. இதில் வந்து ரெண்டு மொழியில் பிரசங்கம் பண்ணது, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் பாருங்கள் பெரிய குழப்படி. நம்ம நேராக எபிரேய மொழியில் வாசித்து பண்ணோம்னா மிஸ்டேக்கன் நோஷன்லாம் இருக்காது, தப்பாக புரிஞ்சுக்கொள்ள இது கிடையாது. நம்ம இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறோம், இங்கிலீஷில் 30-40 மொழிபெயர்ப்பு இருக்குது. தமிழ்லேயும் இப்போ பல மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. இப்போ ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு ஒரு மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க, அதனால் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்புகள் ப்ரூஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ப்ரூஸ், ப்ரூஸ் தான் காயப்படுத்துவது, ஒரு சிராய்ப்பு ஏற்படுது, அது ப்ரூஸ் என்றோம், ஒரு காயம் இல்லையா. அந்த வார்த்தை பொருந்தாத ஒரு வார்த்தை, எப்படியோ அதை போட்டு வச்சுட்டாங்க. அதனால் இயேசுவுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற இந்த மாபெரும் போராட்டம் வந்து ஒரு லேசாக என்னமோ, அவர் இவனை எட்டி வச்சா மாதிரியும் தலையில் அவனுக்கு லேசாக ஒரு காயம் மாதிரியும், அவன் இவர் காலில் மிதிச்சிட்டா மாதிரியும் அவருக்கு லேசாக ஒரு காயம் மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ரூஸ் என்ற வார்த்தை அது அப்படி கிடையாது. இது வெறும் ப்ரூஸ் கிடையாது, இது வந்து க்ரஷிங். க்ரஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தினா தான் சரியாக வரும், அதான் தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால தான் தமிழ் எனக்கு பிடிக்குது. இங்கிலீஷ் சர்வீஸில் தமிழில் சொன்னது தலையை நசுக்குவார். நசுக்கிறதுங்கிறது வெறும் காயப்படுத்துறது இல்லைங்க. அவன் பிடிக்கல எட்டி வச்சான் லேசாக அவனுக்கு ஒரு காயமாயிடுச்சு, சிராய்ப்பு ஆயிடுச்சு, அப்படி கிடையாது. நசுக்குவார், நசுக்குவார்னா இனிமேல் அவன் தலை தூக்க முடியாது, இனிமேல் அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று ஆகிற அளவுக்கு, அவனை செயலற்றவன் ஆக்குகிற அளவுக்கு அவனை நசுக்குகிறது. அவன் தலையை நசுக்குவார்,
அவன் என்ன பண்ணுவான், இவர் குதிகால நசுக்குவான். அது வந்து மார்டல் ஃபேட்டல் ப்ளோ. மார்டல் ஃபேட்டல் ப்ளோனா அவனை கதையை முடிக்கிற நசுக்குதல், அது அப்படிப்பட்ட நசுக்குதல். அவன் வந்து இவருடைய குதிகால நசுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மூணு நாளில் உயிரோடு எழுந்துடுறாரு செத்தவர், மூணு நாளில் ஹீல் ஆகிடுது. அதுக்கப்புறம் காயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆறிடுது, எல்லாம் நல்லா ஆகிடுது. அவன் நசுக்கணும், ஆமாம், குதிகால நசுக்கின மாதிரி அது, அது அவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணலை. அவர் இன்றைக்கு ஆண்டவரும் ரட்சகருமாய் மகிமைப்படுத்தப்பட்டவராய் இன்றைக்கு இருக்கிறார். செத்தா ராமா, அடிபட்டா ராமா, துன்பப்பட்டா ராமா, ஏளனம் பண்ணப்பட்டா ராமா, கேவலப்படுத்தப்பட்டா ராமா, ஆனால் இப்போ மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் மாறிடுச்சு. நசுக்கணும், ஆமாம், ஆனால் அந்த நசுக்குதல் ஒன்றுமே இல்லை. அது லேசான சிராய்ப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி பிதாவின் வலது பாரசத்திலே வெற்றி கண்டவராய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். இதில் என்ன விசேஷன்னா, இதை யாருக்கிட்ட சொல்கிறாரு, பிசாசின் இடத்துல சொல்கிறாரு. பிசாசின் மீது சாபத்தை கூறுகிறார். மனுவர்க்கத்துக்கு உள்ள பாவத்தை கொண்டு வந்து நுழைச்சி மரணத்தை கொண்டு வந்து மனுவர்க்கத்தை கெடுத்து பூமியெல்லாம் கெடுத்து கடவுளுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்கிற பிசாசை பார்த்து சாபத்தை கூறுகிறார். சாபத்தை கூறும்போது முதல்ல சொல்லிட்டாரு, நீ வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் அப்படின்ட்டாரு சர்ப்பத்துக்கிட்ட. இப்போ நேரடியாக பிசாசுகிட்டே பேசுகிறாரு. சர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தினான், அதனால் சர்ப்பத்தை சபித்தார். இப்போ நேராக பிசாசு இடத்துலேயே பேசுகிறாரு. 15 பேசும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று இப்படி சொல்கிறார். என்ன அற்புதம்னா, பிசாசை சபிக்கிற அந்த சாபத்தின் மத்தியிலே இந்த கோர சாபத்தை விடுறார். சாதாரண சாபம் இல்லை. 14 சர்ப்பத்தை சபிக்கும் போது சொல்கிறாரு, சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த மிருகமே சர்ப்பத்தை போல சபிக்கப்பட்ட ஒரு மிருகம் கிடையாது. அது என்றைக்குமே வைத்தால் நகர்ந்து தான் போகணும், தலையை தூக்கவே முடியாது. தேவனுக்கு எதிராக தலையை தூக்கி அகங்காரம் பிடித்து மனுஷனை கீழே தள்ள நினைச்ச பிசாசு இனிமேல் வயிற்றால் நகர்ந்து தான் போகணும், மண்ணை தான் திங்கணுன்ற அளவுக்கு ஆகிட்டார். பயங்கரமான சாபம். சகல நாட்டு மிருகங்கள் சகல காட்டு மிருகங்கள்னும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அப்போ சர்ப்பத்தை காட்டிலும் சபிக்கப்பட்டது ஒன்று கிடையாது, அவ்வளவு பெரிய சாபம் அது. இதை விட பெரிய சாபத்தை எங்கும் கூறவே முடியாது, அவ்வளவு பெரிய சாபம். எல்லா மிருகத்தை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் தான் வைத்தால் நகர்வேன் மண்ணை தின்பே அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய சாபத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது அதன் நடுவே 15 மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம், மீட்பு, அவன் எப்படி மீட்கப் போகிறார், அதற்காக எப்படி ஒரு மாவீரரை அவர் அனுப்பப் போகிறார், அவர் வந்து இந்த மனு வர்க்கத்தின் எதிரியாகிய இந்த சர்ப்பத்தை, இந்த பிசாசானவனை எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கப் போகிறார், அவனை ஒன்றுலமாக்கப் போகிறார் என்று அதை 15 இப்படி சொல்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவா என்று சுவிசேஷம் இங்கே அறிவிக்கப்படுகிறது. இதனால தான் சுவிசேஷம் இந்த வசனத்தில் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். மனுக்குலத்தை கெடுத்த பிசாசை எப்படி மேசியா வந்து அவனை தோற்கடித்து அவனை ஜெயித்து மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி விடுதலை உண்டாக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார் என்பதை சொல்லுகிற வசனம் இது. அதை எப்படி சொல்கிறாரு, நான் செய்வேன், பகையை நான் உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார். அப்போ அது ஒரு ஓத் மாதிரி சொல்கிறாரு, சத்தியம் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, கங்கணம் கட்டிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறார். நான் செய்வேன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அவருக்கு எவருடைய தயவும் தேவையில்லை, எவருடைய உதவியும் தேவையில்லை, செய்ய நினைச்சா செய்து முடிப்பார். அவர் சொல்கிறாரு, நான் செய்வேன், நான் செய்வேன், பகையை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்பத்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்கும், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகால நசுக்குவார். இதை செய்து முடிக்கிறது நான், செய்ய நினைச்சானா செய்து முடிக்கிறாள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன மாதிரி ஒரு நற்செய்தி பாருங்க இது. கர்த்தர் தன் மீது எடுத்துக்கொள்கிறார் அந்த பொறுப்பை.
அவர் தான் உண்டாக்குனவர். மனுஷனுக்காக உலகத்தை உண்டாக்குனார், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக மனுஷனை உண்டாக்குனார், மனுஷனை தனக்காக உண்டாக்குனார். அதையெல்லாம் கெடுத்து நாசமாக்குன பிசாசை டீல் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பாயிடுச்சு. கெட்டு போயிட்டான்னு சொல்லி அவனை அப்படியே விடுறதில்லை, அப்படியே நாசமாக போகணும்னு விட்டுறதில்லை, அவனை மறந்துடுறதில்லை. சரி உனக்கு தண்டனை போ, நரகத்துக்கு போ நினச்சிடுறதில்லை. அவனை மீட்கும்படியாக அதிலிருந்து அவன் வெளியே வர்றதுக்கு அவனுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தர வேண்டியது அவருடைய பொறுப்பு. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு அதை செய்வான். தான் பெற்ற பிள்ளையை எவ்வளோ கெட்டு போனாலும் பின்னால் போய் எவ்வளோ செலவழித்து என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி தன் உயிரையே கொடுத்து அந்த பிள்ளையை மீட்கிறதுக்கு பாடுபடுவான். அப்படிப்பட்ட தகப்பன்களை காட்டிலும் 1000 மடங்கு நல்ல தகப்பன் நம்முடைய பரலோக தகப்பன். இவர் அனுப்புகிறவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குகிறவராக இருப்பார், மனுஷனுக்கு மீட்பை கொண்டு வருகிறவராக இருப்பார். சரி, அவரும் தலையை நசுக்குவார்னு சொல்லியிருக்குது. அந்த அவர் யார்? இந்த அவர் யாருன்றதில் பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்குது. இந்த அவர் யாருங்கிறதுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது பாருங்கள், அது கண்டுபிடிக்கலாம். லூக்கா 3 அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 3 அதிகாரத்தில் இயேசுவனுடைய வம்ச வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? இயேசுவனுடைய வம்ச வரலாறு மத்தேயிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லூக்காவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. லூக்காவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவனுடைய வம்ச வரலாறு சொல்லும்போது யார் யாரை பெற்றது அப்படின்னு சொல்லி அப்படியே பேக்கில் ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இயேசுவிலேருந்து பின்னால் ட்ரேஸ் பண்ணிகிட்டே போய் ஆதாம் வரைக்கும் போயிடுறாங்க. அதை பார்க்கலாம் நீங்கள் 23 பாருங்கள், 3 அதிகாரம் 23 ஆரம்பிக்குது. அப்போ இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். நல்லா கவனிங்க, குமாரன் என்று ஏன்னா அவருடைய குமாரன் இல்லை, ஒரு தகப்பனுடைய உதவி இல்லாமல் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் இவர். குமாரன் என்று எண்ணப்பட்டார், எல்லாம் அப்படி நினச்சாங்க. அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அந்த ஏலி யாருடைய குமாரன்? அடுத்த வசனத்தில் ஆரம்பிக்குது. அவன் யாருடைய குமாரன்? அதுக்கப்புறம் அவன் யாருடைய குமாரன் பேக்கில் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு 38 வசனம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த பேர்கள் தான் வரும். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் வந்துக்கிட்டே இருக்கும். 38 வசனத்தில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால், அவனுக்கு தாய் தாப்பம் கிடையாது, அவர் எங்கே தேவனால் உண்டான ஆதாமை கொண்டு போய் விடுறாரு. ஏன் இயேசுடைய வம்ச வரலாறு ஆதாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணுறாங்க? ஆபிரகாம் வரைக்கும் மத்தியில் பண்ணுறாரு இல்லையா? அது வந்து தாவீதின் குமாரன் ஆபிரகாமின் குமாரன்ற காட்டுறதுக்காக அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறாங்க. இங்கே நோக்கம் வேறு. இங்கே என்ன நோக்கம்? ஆதாம் வரைக்கும் ஏன் கொண்டு போகிறாரு? ஆதாம் வரைக்கும் கொண்டு போனால் தான் ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர், ஆதாமுடைய மனைவியாக ஏவாள், அந்த ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் இவர். ஸ்திரீயின் வித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரும் தலையை நசுக்குவார்னு ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக தான் இங்கே வந்து ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இயேசுவருடைய ஆரிஜன் அங்கே ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லப்பட்டவர் இவர் தான், தலையை நசுக்க வந்தவர் இவர் தான் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க, ட்ரேஸ் பண்ணுறாங்க அவருடைய வம்ச வரலாறு. அது இன்னொரு காரியமும் கன்ஃபார்ம் பண்ணுது. அது என்னென்னா அடுத்த அதிகாரம், 4 அதிகாரம், இதுக்கு அடுத்த வசனம். 3 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாஸ்தவம், 4 அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரித்து கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இவர் யாருன்னு அடையாளம் காட்டிட்டு, ஸ்திரீயின் வித்தா வந்தவர்னு அடையாளம் காட்டிட்டு, ஆதாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்திரீயின் வித்தா வந்தவர்னு சொல்லிவிட்டு உடனே இவர் யாரோட போறாரு போகிறாரு? இவருக்கும் இன்னொருவனுக்கும் தானே யுத்தம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இவர் யாருன்னு சொல்லியாச்சு, காமிச்சாச்சு. இவர் தான் ஸ்திரீயின் வித்து. இவர் இப்போ யாரை எதிர்த்து போராட வந்தாரோ அவனை சந்திக்கிறார், வனாந்தரத்துக்குள்ளே போகிறாரு, கொண்டு போகப்படுகிறார், அவனால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்படுறாரு, யுத்தம் ஆரம்பமாகிறது. நல்லா கவனிங்க, பெரிய ட்ரமாட்டிக் ஸ்டோரி இது. வேத வசனம் அவ்வளோ அழகாக அதை சொல்லுது. சொல்லிட்டார் 3:15 கதை ஆரம்பமாகிறது. இங்கே வந்துட்டார் அவர், வர வேண்டியவர் வந்துட்டார். அவர் யாருங்கிறத ஸ்தாபிச்சாச்சு, வம்ச வரலாறு சொல்லி இவர் தான் ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர், அவர் உன் தலையை நசுக்குவார், இவர் தான் அப்படின்றத அடையாளம் காட்டுறாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் தான். ஏன்னா இவர் தான் அந்த பிசாசை எதிர்த்து போராடுறதுக்கு போகிறாரு. பிசாசோடு அவருக்கு பெரிய போராட்டம் உண்டாக ஆரம்பிக்குது வனாந்தரத்தில். 40 நாள் சாப்பிடாமல் இருக்கிறாரு. சாப்பிடாமல் இருந்தவர்கிட்ட வந்து கல்லுகளை அப்பமாக்கும்னு கேட்குறான். இவரால் முடியும்,
அதனால தான் அவருக்கு அது சோதனை. நம்மகிட்ட சொன்னால் அது சோதனை கிடையாது, நம்மளால் முடியாது. அவருக்கு அது முடியும், ஆனால் ஆக்க மறுக்கிறார். ஏன்னா அவருடைய இது என்னன்னா, நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன், தேவன் சொன்னால் என்ற பிதா சொன்னால் தான் நான் செய்வேன், நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன். அந்த ஆதாம காட்டில் ரொம்ப வித்தியாசமான ஆள் இவர். அவன் அவன் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டான். இவர் சொல்கிறாரு, ஆ நான் செய்ய மாட்டேன். ஜெயிக்கிறார், பிசாசை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டார். போராட்டம் நடக்குது, இவன் அவரை எதிர்த்து போராடுறான். இந்த பகை ஒர்க் அவுட் ஆகுது, பகை இந்த ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற அந்த பகை ஆரம்பமாகிறது. இவரை எப்படியாவது வீழ்த்த வேணும், இவரை கைவசப்படுத்த வேணும். ஆதாமை மடக்கி கொண்டு வந்து தன்னுடைய அதிகாரத்துகளை கொண்டு வந்தது போல் இவரை கொண்டாடணும்னு நினைக்கிறான். கல்லுகளை அப்பமாக்கும்னு சொல்கிறான். ஏன்னா அப்பமாக்கிட்டீங்கன்னா ஊரே கேள்விப்பட்டு நெக்ஸ்ட்டு பேப்பரில் ஹெட்லைன்ஸ் வந்துடும். நாளைக்கு இந்த ஏசுநாதருங்கிறவர் கல்லுகளை அப்பமாக்கினார்னு வந்துடும், நீ பிரபலமாயிடலாம், தேவகுமார்னு எல்லாருக்கும் தெரியும். சோதிக்கிறான் பாருங்கள், பிரபலமாகிறதுக்கு ஒரு குறுக்கு வழி. எல்லோரும் போஸ்டர் அடிச்சிருவாங்க, போட்டுருவாங்க, ஏதோ தேவகுமாரன் கல்லுகளை அப்பமாக்கினார் நேற்று அப்படின்னு போட்டுருவான். சொல்கிறாரு, இல்லை இல்லை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அடுத்தது தேவாலயத்து உப்பரிகை கொண்டு போகிறான். ஜெயித்துட்டாருங்க முதல் இதில், தேவாலயக்கு உப்பரிகை கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறான். தாழ குதியும் தேவதூதர்களுமை பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று 91 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறான். கிறிஸ்தவர்கள் லைனில் நின்று குதிச்சிருப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லிட்டானே பிரதர், 91 சாம் 91 சங்கீதம் 91 சொன்னான் பிரதர், அதான் நம்பிட்டம்மாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை வாசிக்கூட வேண்டியதில்லை, பைபிள் இப்படி வச்சுருந்தாலே போதும். சகோதரியே, இவர் தான் உனக்கு மாப்பிள்ள அப்படின்னா, நம்பிட்டேன் பிரதர், பைபிளை கையில் வச்சுட்டு சொன்னார் பிரதர். அதான் உரமா சொன்னேன், தாடியை பார்த்தா ஏசுநாதர் தாடி மாதிரியே இருந்ததுங்க, நம்பிட்டேன். பைபிளை வாசிக்கவே இல்லை, சும்மா பைபிளை பார்த்தே என் வந்துட்டாங்க. இவர் நல்லவராக தான் இருக்கணும், இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கணும்னு. ஏசுநாதர் ஏமாறல, பிசாசாரவன் பாருங்க, வசனத்தை நல்லா கோட் பண்ணுறவன், வசனம் நல்லா தெரிஞ்சவன், அதனால தான் வசனம் நமக்கும் தெரியணும். அவன் தப்பு தப்பாக கோட் பண்ணி, தப்பு பண்ணுற ஆளுங்கள்லாம் வசனத்தை தான் கோட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு குடிகாரன் சொன்னான், ஏசு தண்ணீரை திராட்சரசமாக்குனாரப்பா, தெரியாதண்ணா. எங்கே இருந்து எடுக்கிறான் பாருங்கள், அவன் பைபிளில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த திராட்சரசத்து மேலே தான் அவன் கவனம் போயிருக்குது. அண்டா அண்டாவும் ஆக்கி கொடுத்தாராமே நல்லா குடின்னு. வசனத்தை அவங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக்கிறது, பாவம் செய்கிறதுக்கு வசதியாக இது மாதிரி நிறைய பயன்படுத்துவாங்க. அதனால தான் வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்றும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சாதாரண கிறிஸ்தவர்கள் கூட இயேசு சொல்கிறாரு, 99 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இன்னொன்று எழுதியிருக்கிறது அதை வாசித்திருக்கிறேன்றாரு. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்ட்டார். அதோடு போயிட்டான் மூணாவது சோதனை. அது இதுக்கெல்லாம் ஜெயித்த உடனே அவ்வளோதான் தோல்வியை ஒப்புக்கொண்டான். மூணாவது வேற ஒரு சோதனைக்கு கொண்டு போகிறான், மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி பூமியின் ராஜ்யங்களையும் அதன் மகிமையும் அவர் காண்பிக்கிறார். மகிமைன்னு சொன்னால் அதனுடைய ஐஸ்வர்யத்தை பாருங்கள். கடவுள் பூமியை வந்து சும்மா வெறுமையாக உண்டாக்கலை, ஐஸ்வர்யத்தால் நிறைச்சிருக்கிறார். ராஜ்யங்களையும் அதன் ஐஸ்வர்யத்தையும் காட்டுறான். காட்டிட்டு என்ன சொல்கிறான், இவைகளெல்லாம் என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வந்து பாருங்கள், ஆதாம்கிட்ட கடவுள் ஒப்புவித்தார், இதெல்லாம் மனுஷனுக்காக பூமியை உண்டாக்கி அவன்கிட்ட கொடுத்து நீ ஆண்டுகோள், நீ தான் அதுக்கு ஆண்டவன் வச்சார். அவன் இவன்கிட்ட தாரா வாத்துட்டு போயிட்டான். இவன் இன்றைக்கி லீகலாக கிளைம் பண்ணுறான், சொல்கிறான் இதெல்லாம் என்னிடத்தில் கொடுக்க, லீகலாக எனக்கு சொந்தம் இதெல்லாம். ஏசு இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அதுதான் உண்மை, எனக்கு சொந்தம். இவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். இன்றைக்கு லீகலாக இவன்கிட்ட யார்கிட்ட கடவுள் கொடுத்தாரோ அவன் வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் பிசாசு இடத்துல. அவன் சொல்கிறான் இதெல்லாம் என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, லீகலாக ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கிறது என்றான். அதனால் நீர் ஒன்று பண்ணோம், இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, தாளை விழுந்து என்ன பணிஞ்சிக்கிட்டால் போதும், காலில் விழுந்து என்ன கும்பிட்டா போதும், என்ன உன் கடவுளாக நீ நினச்சி கும்பிட்டா போதும், உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன், பூமியும் அதில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் அதன் ராஜ்யங்களையும் அதன் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தர்றேன்றார். இயேசு சொன்னார், இல்லை இல்லை, அவரை தவிர வேறு யாரை நான் வணங்குகிறதில்ல போன்ட்டார். மூணு தடவையும் ஜெயிக்கிறார், ஜெயித்து வனாந்திரத்துலேருந்து வர்றாரு. அதோடு முடியல பாருங்கள்,
அவருடைய ஊழியம் முழுக்க பிசாசை விரட்டுகிறார். பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்குகிறார். அவர் போகிற இடமெல்லாம் பிசாசுகள் அலறுகின்றன, ஓடுகின்றன. பிசாசுக்கும் இவருக்கும் போராட்டங்கிறது அன்னைக்கு ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவான்னு சொல்லியிருக்குது. அந்த போராட்டம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்து அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் நடக்குது பாருங்கள். கடைசியில் கல்வாரி சிலுவையில் போய் கிளைமேக்ஸுக்கு வருது. அது அதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு என்ன ஆச்சு கல்வாரி சிலுவையில்ங்கிறத. கொலோசியர் 2:15 அப்படி சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா பிசாசின் வல்லமைகள், பிசாசின் சகல அசுத்த ஆவிகள் சக்திகள், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி. வெளியரங்க கோலமாக்கினா ஒலிம்பிக்கில் ஒருத்தன் ஜெயித்தான்னா அவன் ஜெயித்து முடித்த உடனே அந்த ஜெயித்தவன் ஒரு தனி ரவுண்டு வருவான் ஸ்டேடியத்தை சுற்றி. ஏன்னா அவனுடைய ஜெயத்தை கொண்டாடுறான். ஜனங்களும் அவனை கைத்தட்டி வரவேற்று அவனுடைய ஜெயத்தை கொண்டாடுவாங்க, அவனை பாராட்டுவாங்க. இவன் ஓடுவான் மல்லமா. தன்னுடைய ஜெயத்தை அவன் என்ன பண்ணுறான், வெளியரங்க கோலமாக நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னு வர்றான். எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. இது மாதிரி பாதாளத்தில் ஒரு காட்சி நடந்ததுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பாதாளம் வரைக்கும் போய் பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசின் வல்லமையை அவனிடத்திலிருந்து பிடுங்கி அவனை வல்லமற்றி அவனாக்கி அவனை தோற்கடித்து அவனுடைய தோல்வியை வெளியரங்க கோலமாக்கினார். இப்படி நான் டிஸ்பிளே வெளியரங்க கோலமாக்கினார்னா விக்ட்ரி லேப் ஒன்று வந்தார் பாதாளத்திலேயே வந்து அவைகளின் மேல், எவைகளின் மேல், பிசாசும் பிசாசினுடைய சக்திகள் அவைகளின் மேல், பிசாசினுடைய சேனையின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் நடந்தது என்னன்னு சொல்கிறாரு, இதுதான் நடந்தது என்றார். சிலுவையில் நடந்தது என்னங்கிறத மத்திய மார்க் லூக்கா யோவானில் வாசித்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா ஆணி அடித்தாங்க, ரத்தம் வந்தது. அங்கேருந்து அவர் என்ன சொன்னார், ஜீவனை விட்டார், அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அர்த்தத்தை என்ன ஆழமாக என்ன நடந்ததுங்கிறத வாசிக்கணும்னா பவுலுடைய நிருபங்களை வாசிக்கணும். சொல்கிறாரு நடந்தது தான், பாதாளத்துக்கே சென்று துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு அதிகாரத்தை பறித்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எஸ்ஸு தலையை நசுக்குவார்னாங்க, நசுக்கிட்டார். கல்வாரி சிலுவையில் அதைத்தான் செய்தார். மீட்பர் வந்து விட்டார், இந்த மாவீரன் வந்து விட்டார். மனுவர்க்கத்தின் எதிரியாகிய பிசாசை, மனுவர்க்கத்தை பாவத்துக்குள்ளே தள்ளி மரணத்துக்குள்ளே தள்ளி ஆசீர்வாதத்தெல்லாம் இழக்க செய்த மனு குலத்தின் எதிரியாகிய பிசாசின் தலையை நசுக்குகிறவர் வந்து நசுக்கி விட்டார் என்கிறார். சரி, அதனால தான் இந்த ஆதியாகமம் 3:15 முதல் சுவிசேஷ பிரசங்கம்ன்றாங்க. வேத வசனத்திலே காணப்படுகிற முதல் சுவிசேஷ பிரசங்கம் 3:15 தான்றாங்க. ஏன், அந்த அற்புதமான ஒரு லைன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற அந்த ஒரு வசனத்தில் மொத்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தது. பிசாசு மனுவர்க்கத்தை அழித்தது, கெடுத்தது. இயேசு வந்து இந்த மனுவர்க்கத்தை கெடுத்த பிசாசை தலையை நசுக்கினது. எல்லா கதையும் அங்கேயே வந்துடுது. மீட்பின் கதை முழுவதையும் அந்த ஒரு வசனமே சொல்லுகிறது. ஆகவே தான் அதை புரோட்டோவாங்கலியம் அப்படின்றாங்க, அதாவது ஃபஸ்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சுவிசேஷம் அப்படின்றாங்க, ஃபஸ்ட் காஸ்பல் மெசேஜ் அல்லது பிரசங்கம் என்கிறார்கள். ஆனால் சிலர் அதை நம்ப மறுக்கிறாங்க. என்னையா 3:15 இயேசுவை பற்றியாக சொல்லியிருக்குது, அவர் தலையை நசுக்குவார்னு நல்லா தெரியுமா, இயேசுவை தான் சொல்லியிருக்காது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க, நம்புறதுக்கு மறுக்கிறார்கள். சில இன்ட்ரெஸ்டிங் தகவலை கொடுக்குற ஒன்று ரெண்டு தகவலை. இயேசு வர்றதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னால், இயேசுனா யாருக்கும் தெரியாது, இயேசு வர்றதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னால் கிரேக்கர்கள் ஆண்ட காலத்தில் பழைய ஏற்பாட்டை, எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்கு மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினார்கள். அந்த காலத்தில் இங்கிலீஷ் மாதிரி கிரேக்க மொழி பரவிடுச்சு. கிரேக்கர்கள் ஆண்டார்கள் உலகத்தையே, அவருடைய மொழியை பரப்பினார்கள் அவர்கள். எங்கெல்லாம் அவங்க ஆண்டாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் மொழி பரப்பப்பட்டது. அதனால் எல்லா இனத்தவரும் கிரேக்க மொழியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மொழிக்கு பெரிய இன்றைக்கி இங்கிலீஷுக்கு இருக்கிற செல்வாக்கு அதுக்கு வந்துருச்சு. அப்போ யூதர்களே பல்வேறு தேசங்களில் வாழுகிறவர்கள் கிரேக்க மொழியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வாசிக்கிறது கிரேக்க மொழியில் இருந்தால் தான் நல்லா வாசிக்க முடியும். அதனால் மொழிபெயர்க்கிற ஏற்பாடு நடக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த நூல்களை எல்லாம் மொழிபெயர்க்க வேணுங்கிற ஒரு பெரிய
கல்வி இந்த நூல்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிரேக்க சாம்ராஜ்யத்தில். சரி, மொழிபெயர்ப்போன்னு சொல்லி ஒரு குழுவை நியமித்து மொழிபெயர்த்தார்கள். அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பின் பேர் செப்டுவஜென்ட். செப்டுவஜென்ட்னா அந்த எபிரேய மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். அதை மொழிபெயர்க்கும்போது அதை மொழிபெயர்த்தவர்கள் இந்த 3:15 வரும்போது, ஆதியாகமம் 3:15 வரும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவள் வித்துன்றதை வெறும் சந்ததின்றதோடு நிறுத்தாமல் அடுத்த லைனில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஒரு இண்டிவிஜுவலை சொல்கிறாங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவல் தலையை நசுக்குகிற அவர் பிசாசனுடைய தலையை நசுக்குவார், இன்னொரு இண்டிவிஜுவலுடைய தலையை நசுக்குவார்னு அப்படி வியாக்கியானம் பண்ணி அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு சந்ததி பண்ணுறது இல்லது, அந்த சீடுன்றது ஒரு சந்ததியின் மொழிபெயர்க்காமல் சீடுங்கிறது ஒருவர் என்கிற விதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் மொழிபெயர்த்த காலத்தில் இயேசு இன்னும் வரவே இல்லை, அதனால் அவர்களுக்கு இதை குறித்து ரொம்ப விளங்கி இருக்கிற வாய்ப்பு இல்லை. சிலர் நினைக்கிறாங்க ஒருவேளை இயேசுலாம் வந்த பிறகு எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு புரிஞ்சிக்கிட்ட பிறகு அப்புறம் எழுதி சொல்கிறாங்களோன்னு, கிடையாது. 250 வருஷத்துக்கு முன்னால் அவர் வர்றதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னாலே இதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இயேசுனா யாருன்னு தெரியாத காலத்திலே அவர் தலையை நசுக்குவார்னு கல்வாரி சிலுவையில் நடந்ததை அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த அவருங்கிறது இயேசுவை தான் குறிக்கிறது என்று அங்கே ஒரு சிலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது நூற்றாண்டுலலாம் ரெண்டு பேர், ஜஸ்டின் மார்ட்டேர்னு ஒருத்தர், ஐரேனியஸ்ன்னு இன்னொருத்தர், ரெண்டு பேரும் இந்த அவரும் தலையை நசுக்குவார்ங்கிறது இயேசுவை தான் குறிக்கிறது, தலையை நசுக்கிறது என்றது கல்வாரி சிலுவையில் நடந்தது என்பதை ரொம்ப திட்டந்தெளிவாக போதிக்க ஆரம்பித்து அதன் மூலமாக தான் இதை ஃபஸ்ட் காஸ்பிள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபஸ்ட் காஸ்பிள்ங்கிறது இருந்து வருகிறது. இதை சிலர் நம்ப மறுக்கிறார்கள், இல்லை அவரை தான் சொல்லியிருக்குதா, அவர் தான் தலையை நசுக்குவாரா, இயேசு தான் தலையை நசுக்குவாரா, பிசாசின் தலை தான் நசுக்கினாரா, இதெல்லாம் சந்தேகமாக இருக்குதுன்றாங்க. சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் பாருங்கள். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி பார்த்தாலே போதும், இதுதான் விஷயம்ன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. 3:13 பாருங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி சொல்கிறார், கிறிஸ்து நமக்காக சாபமானார், ஏன் சாபத்திலேருந்து நம்ம மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்க முடியாது, அப்படி நடந்ததுன்றார் 14வது வசனத்தில். அப்புறம் 16வது வசனத்தை பாருங்கள், இந்த சீடுன்ற வார்த்தையை, வித்துன்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறாருன்னு பாருங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அதாவது ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்குவாயின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த வித்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கிறது என்று மொழிபெயர்த்துட்டாங்க செப்டுவஜென்ட்டில், கிரேக்க மொழியில். பின்வரும் தலைமுறையினர் அப்படி தான் அதை பிரசங்கமும் பண்ணார்கள். அதனால தான் அந்த ஃபஸ்ட் காஸ்பல்ன்றாங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்குதுன்றாங்க. இதுக்கு ஆதரவாக தான் இதை எடுத்தேன் நான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணாராம், என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பண்ணார். அதாவது ஸ்திரீக்கும் அவளுடைய சந்ததிக்கும் அங்கே சொல்லப்பட்டது, ஸ்திரீயும் அவளுடைய சந்ததியும்னு சொல்லப்பட்டது. இப்போ ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்குன்னு வருது. இந்த ரட்சிப்பை குறித்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் பண்ணுறாரு. சந்ததிக்கு தான் யாருக்கு, அவனுடைய சரீர பிரகாரமான சந்ததிக்கு இல்லை. கலாத்தியர் 3:1 வாசிக்கணும், இதுதான் சப்ஜெக்டு. அவனுடைய சரீர பிரகாரமான சந்ததிக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உரித்ததல்ல, அவர்களுக்கு கிடைக்காதுன்றாரு. சரீர பிரகாரமான சந்ததிக்கு உரியது கிடையாது. ஏன், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும்னு சொல்லியிருக்குது. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. 16வது வசனம், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. எப்படி சொல்கிறார் பாருங்கள், சிலுவையில் மரித்தது பாவமானது சாபமானது எதுக்காக, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறதுக்காக என்றாரு. யார் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கும் அவனுக்கு சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணார். சந்ததின்றது பலரை குறிக்கல, ஒருத்தரை தான் குறிக்குதுன்றாரு. யாரை குறிக்குதுன்னு சொல்கிறார், இயேசுவை குறிக்குதுன்றாரு.
அப்போ எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வருது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு இயேசுக்கு மட்டும்தான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வெறும் இயேசுக்கு மட்டும்தான் போகுது. அப்போ எப்படி நமக்கு வருது? 29 வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவர்களுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி. அப்படி தான் நாம் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு. சந்ததின்றது அவனுடைய மொத்த சந்ததி கிடையாது, ஒராள் கிறிஸ்து. ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க இன்றைக்கு? அப்போ பவுலும் அப்படி தான் பேசுகிறார், இந்த சந்ததின்றது ஒராளை தான் குறிக்குது அப்படிங்கிறார். உராளை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, மோசேன்ற எழுத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே தானே எழுதினார். ஆதியாகமம் 3:15 எழுதுறது வந்து மோசே தான். கர்த்தர் சொன்னதை மோசே எழுதுகிறாருங்க. ஆதியாகமத்தை மட்டும் எழுதலை மோசே, யாத்ராம் லேவியராம் எண்ணாம் வாகமும் 5 புஸ்தகங்களும் மோசேயின் புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 புஸ்தகங்களும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் முழுதும் வாஸ்து பாருங்கள், எல்லாமே சப்ஜெக்ட் வந்து இந்த 3:15 சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து என்கிற சந்ததியை குறித்ததாக தான் இருக்கும். சந்ததி சந்ததி திருப்பி வரும் பாருங்கள். ஆபிரகாம் வந்து இன்னொரு பெண்ணின் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறான். பெற்றுக்கிட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே பரவாயில்ல வயசாகிடுச்சு எனக்கு, இன்னுமே எங்கே நீ குழந்தை தரப்போறீ, நான் 100 போகுது, மறந்துடும் பேசாமல். எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க 100 பிறக்க போகுதுன்னு, அதனால் அதை மறந்துடும். இவன் மூலமாக இஸ்மவேல் பிறந்துட்டானே, இவன் மூலமாக சந்ததி விளங்கட்டும். இந்த சந்ததிக்குன்னு சொன்னீரே, இவன் மூலமாக வரட்டும் சந்ததின்றான். ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இஸ்மவேல் மூலமாக இல்லை சந்ததி, அவன் மூலமாக தான் வரும்ன்றார். ஈசாக்கின் மூலமாக தான் வரும்னார். ஈசாக்கு கூட இல்லை, ஈசாக்கின் மூலமாக வந்து பிறக்க போகிற அந்த சந்ததியில் வந்து பிறக்க போகிற இயேசு, அவருக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் சொந்தம். அவர்தான் பிதா அனுப்ப போகிறவர், அவர்தான் அந்த மாவீரர், அவர்தான் அந்த மேசியா. அவரும் தலையை நசுக்குவார், அவர் வரணும், அவருக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள். இது அப்படியே ட்ரேஸ் பண்ணலாம். ஆதியாம் முழுது வருது, யாத்ராம் லேவியராம் எண்ணாம் உபாம் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீம். அது மட்டும் இல்லை, இயேசுவே அப்படி தான் இதை பார்க்கிறார். யோவான் 3:3 திருப்புங்க. இயேசுவே அவரும் தலையை நசுக்குவார்னு சொன்ன அவர் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, அவர் யோவான் 3:3 எப்படி சொல்கிறார் பாருங்க, 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 14:15 நோட் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பிரமாதமான வசனங்கள். 14:15 நிக்கதேமிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் இயேசு. நிக்கதேம் என்கிற யூதருக்கு போதவன், அவனுக்கு சொல்கிறாரு, ஏப்பா நீ மறுபடியும் பிறக்கணும். அவன் சொல்கிறான், நான் யூதர்களுக்கு போதகனாக இருக்கேன், என்ன போய் மறுபடியும் பிறக்கணும்னு. நீ மறுபடியும் பிறக்கணும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது நீன்றாரு. அவனுக்கு விளங்கலை, திருப்பி திருப்பி சொல்கிறார், எப்படி பிறக்கிறது, தாயின் வயிற்றில் போய் திரும்ப பிறக்க முடியுமா? நான் விளக்கி விளக்கி சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கிறது தான் என்னன்னு ரெண்டு மூணு விளக்கங்களை கொடுக்குறாரு. அவனுக்கு இன்னும் விளங்கலை. கடைசியாக இந்த விளக்கத்துக்கு வர்றாரு. எந்த விளக்கத்துக்கு? கவனிங்க, 14 வசனம், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்ன சொல்கிறாரு? சர்ப்பமானது வனாந்தரத்தில் மோசேயினால் உயர்த்தப்பட்டதான். எங்கே உயர்த்தப்பட்டது? 8:21 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து வரும்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். அந்த வனாந்திரத்தில் இருந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வெளியே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களை 1000 இடங்களை சாகுறாங்க. மோசே போய் மன்றாடுகிறான் கத்திரத்தில், ஆடவரே மன்னியும் இவங்களை காப்பாற்றும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 21:8 அப்பொழுது கத்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இவனில் சுகமாக்குன்னு சொன்னால் எப்படி எப்படியோ பண்ணிருக்கலாம். ஆண்டவர் பேசாமல் இந்த சர்ப்பங்களை விரட்டி விட்டுருக்கலாம். ஆண்டவரால் முடியாதா? அது
இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அங்கே இல்லாதபடிக்கு வர. ஏன்னா இவ்வளோ நாள் வனாந்திரத்தில் தான் இருந்தது, கடிக்கல, ஒழுங்காக இருந்தானுங்க, கடிக்கல. இப்போ கீழ்ப்படியாமல் போனால் கடிக்குது, எல்லாம் அங்கே தான் இருந்தது. திடீர்னு ஒன்றும் சிருஷ்டிக்கப்படலை, ஏற்கனவே இருந்தது தான். கடிக்காமல் இருந்து இப்போ கடிக்குது, விரட்டி விட்டுருக்கலாம், விரட்டி விடல. இல்லை, கடிக்கப்பட்டு அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான்னா அவனை சோமாக்கியிருக்கலாம், அந்த விஷத்தை பலனற்றதை ஆக்கியிருக்கலாம், சோமம் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. அதெல்லாம் பண்ணாமல் என்ன மருந்து சொல்கிறார் பாருங்க, ஒரு கம்பத்தை நட்டு தூக்கி வை, அந்த கம்பத்தின் மேலே ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு அந்த கம்பத்தின் மேலே வைகின்றார். வச்சுட்டு பாம்பு கடியில் செத்துக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் பார்த்து அந்த விஷம் ஏறுது உள்ள, அவனை நோக்கி பார்க்க சொல்லு, எதை பார்க்க சொல்லு, இந்த கம்பத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சொல்லு, அப்பொழுது பிழைப்பான்றார். பழைய ஏற்பாட்டில் அதான் மோசேயினுடைய எழுத்துக்களை வாசிக்கணும் பாருங்கள். பல நேரங்களில் சுவிசேஷம் அப்படியே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3:15 பிரசங்கிக்கப்படுறது போல் பல முறை திரும்ப திரும்ப சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஃபுல்லாக காஸ்பல் தான் மோசேயினுடைய எழுத்துக்களில். எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க? இந்த கம்பம் வந்து கல்வாரி சிலுவையில் மறிக்க போகிற இயேசுவை குறிக்கிறது, அதுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது, அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த கம்பத்தில் வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் யாரை குறிக்கிறது? அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை குறிக்கிறது. ஆனால் அந்த சிலுவையில் தொங்கின இயேசு, அவரை சர்ப்பமாக நாம் வந்து டெபிக் பண்ணணுமா, சர்ப்பத்துக்கு ஒப்பனையாக பேசணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் பரவாயில்ல, அது ஒரு நல்ல மிருகம். பரிசுத்தாவியானவரை புறான்னு சொல்கிறோம், அது பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் சர்ப்பம், சர்ப்பம் தான் எல்லா நாட்டு காட்டு மிருகங்களை காட்டிலும் சபிக்கப்பட்ட ஒரு மிருகம். இதை காட்டிலும் ஒன்று சபிக்கப்பட்டது கிடையாது, த மோஸ்ட் கர்ஸ்ட் அனிமல், ரொம்ப சபிக்கப்பட்டது எல்லாத்தை காட்டிலும். அந்த சர்ப்பத்தை இயேசுவை கூப்பிடலாமா? அந்த சர்ப்பம் மாதிரியா இயேசு இருக்கிறாரு? அந்த சர்ப்பமாக இவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் ஆயிட்டாருன்னு வேதம் போதிக்குது. எப்போ ஆனாரு? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, 2 Cor 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை தேவன் என்னமாக்கினாரு? பாவமாக்கினார். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னு பவுல் சொல்கிறாரு, பாவமானார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர் சிலுவையில் தொங்கும்போது பாவமானார். கடவுள் பாவமாக்கினார், இவர் பாவம் செய்து பாவமாகலை, பாவம் செய்யாமலே பாவம் ஆகிவிட்டார். தெய்வ செயலால் பாவமாக்கப்பட்டார் அவர். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாக அப்படி நடந்ததுன்றார். பாவமானது மட்டும் இல்லை, கலாத்தியர் 3:13 சொல்லுது சாபமும் ஆனார். இந்த பாவத்தின் மூலமாக மனுஷன் மேலே சாபம் வந்தது, அதுதான் ஆதியாகமம் 3:3. பாவமும் அதன் சாபங்களும் தான் சொல்லப்படுது அங்கே. அப்போ இந்த பாவத்தை போக்க வந்த அந்த மாவீரர் இயேசு கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்டவர், எப்படி போக்குறார்? அதை வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது எடுத்துக்கொள்ளுகிறார். பாவத்தை எடுத்துக்கிட்டால் சாபத்தை எடுக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா அது ஒரே பேக்கேஜ். பாவம் வந்தால் அதனுடைய சாபமும் வரும். பாவத்தை எடுத்துக்கொண்டவர் பாவமானவர் சாபமாகிறார், சபிக்கப்பட்டவராகிறார். அதைத்தான் எண்ணாகும் 21 அந்த வனாந்தரத்திலேயே தேவன் சித்தரிக்கிறார். அந்த சம்பவத்தின் மூலமாக கம்பத்தின் மீது வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் அதை நோக்கி பார்த்து சுகமடைகிறார்கள். இன்றைக்கி கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO மற்றும் இந்த டாக்டருங்க லெட்டர் பேட்லேயே பார்க்கலாம் நீங்கள், இது இருக்கும் சிலுவையும் அதில் இருக்கிற சர்ப்பம். பைபிள்லேருந்து வர சொல்லாதீங்க, அதை எடுத்துருவாங்க. என்ன சொல்ல வர்றாங்க டாக்டர்கள்லாம்? உங்களை சுகமாகிறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், நீங்கள் சுகமானு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் சுகம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மருந்து மாத்திரைலாம் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் சுகமளிக்கிறவர் அவர். வியாதி என்கிற அந்த சாபக்கேடு மனுக்குளத்திற்குள்ளே நுழைஞ்சது, பாவத்தின் மூலமாக நுழைஞ்சது. அதிலிருந்து நம்ம மீட்க வந்த மீட்பர் அவர் நமக்காக பாவமாகி சாபமாகி இந்த சர்ப்பம் போல இந்த கல்வாரி சிலுவையில் சபிக்கப்பட்டவராய் தொங்கி நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்கி நமக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார்னு அந்த படம் சொல்லுது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் நீங்கள் இதை. அப்போ இயேசு அது அப்படியே சொல்கிறாரு, சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேணுன்றார். ஏன்னா அங்கே உயர்த்தப்பட்ட போது நோக்கி பார்த்து பிழைத்தார்கள்,
இப்போ என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக இப்பொழுது நான் உயர்த்தப்பட வேணும், நான் சிலுவையில் அறையப்பட வேணும், நான் பாவமாக வேணும், நான் சாபமாக வேணும்னு பாவமாகிறதுக்கு முன்னால சாபமாகிறதுக்கு முன்னாலே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சிலுவையில் போய் மறிக்கிறாரு. பாவமானார் சாபமானார் அது நடந்து முடிந்தது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன? இந்த சிலுவையில் பாவமாகி சாபமாகி நமக்காக மறித்து மீட்பை உண்டு பண்ணின அந்த கிறிஸ்துவை மறுபடியும் என்ன பண்ணுறோம்? வனாந்தரத்தில் மோசே கம்பத்தின் மேலே சர்ப்பத்தை வயிற்று உயர்த்தினது போல, அதை பார்த்து மக்கள் பிழைத்தது போல, இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கம் மூலமாக சிலுவையில் மறித்த கிறிஸ்துவை, பாவமான சாபமான கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம், அவரை பிரசங்கிக்கிறோம், அவரை அறிவிக்கிறோம். ஏன்? அவரை நோக்கி பார்த்து பிழைக்கும்படியாக அவரை அறிவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சர்ப்பம் தான் பாருங்கள் பாவத்தை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தவன். இந்த பாவம் என்கிற இந்த விஷம் அவன் மூலமாக வந்து மனு வர்க்கம் முழுவதையும் வந்து பாதிச்சிருச்சு. இன்றைக்கி நீதிமான் ஒருவனும் இல்லை என்கிற அளவுக்கு எல்லாரும் பாம்பு கடியில் சாகிற ஒரு மலை ஆயிட்டோம். அதே சீன் தான் அந்த வனாந்திரத்தில் ஏற்பட்ட சீன். ஆயிரக்கணக்கில் செத்தார்கள், விஷம் ஏறிடுச்சு. இந்த பாம்பின் விஷம், பாவம் என்கிற விஷம் மனு குலத்துக்குள்ளே வந்துருச்சு, சாபக்கேடு கொண்டு வந்து விட்டது, குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது, திருமண வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, மனுஷனை வாழ விடாமல் பண்ணுகிறது, கையின் பிரயாசங்களில் சாபக்கேடு உண்டாயிருக்கிறது. எல்லா சாபக்கேடும் ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் சாபக்கேடு மனிதனை தொற்றி கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் இந்த விஷத்தினால், பாவம் என்கிற இந்த விஷம் அவர்களை பாதித்து அழித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ செய்தி என்ன? இதுக்கெல்லாம் ஒரு மருந்து வந்துருச்சுங்க. இதில் சாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாம்பு கடியினால் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. மருந்து வந்துருச்சு. என்ன மருந்து அது? கல்வாரி சிலுவை, அதில் தொங்கின இயேசு தான் இதற்கு மருந்து. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த பாவத்தின் விஷத்தினால் பாதிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வாழ்க்கையில் தோல்வியுற்று, சாபக்கேட்டில் சிக்கி, தலை நிமிர முடியாமல், தூக்க முடியாமல், எடுத்ததெல்லாம் தோல்வி என்கிற விதத்தில் ஆகி கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தின் சாபத்தை உணர்கிறவர்கள், பாவத்தின் சாபத்தில் சிக்கி தவிக்கிறவர்கள், இன்றைக்கு என்ன பண்ண வேண்டும்? உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் உள்ளத்தை திறந்து, ஆண்டவராகிய இயேசுவே, நீரே இரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் பாவமானீர், நீர் என்னுடைய சாபத்தை நீர் சுமந்து கொண்டே என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய ஆண்டவராக இருந்து என்னை ஆண்டுகொள்ளும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தருளும், இந்த பாவத்தின் விஷத்திலிருந்து என்னை காப்பாற்றியருளும், நான் பிழைக்கும்படி செய்யும், எனக்கு மறு வாழ்வை உண்டு பண்ணி தாரும், ஒரு புது வாழ்வை உண்டு பண்ணி தாரும் என்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து கேட்டீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இன்றைக்கே அது கிடைக்கும். இன்றைக்கே அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் கேட்க போகிறவர்கள், பல நாட்களுக்கு பிறகு சிலர் போட்டு கேட்பாங்க, அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பாவம் என்கிற விஷம் ஏறி வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு இருக்குதா? நான் சொல்லுகிறேன், இயேசு அதற்கு பதிலாக இருக்கிறார். எப்போவோ அனுப்பிச்சிட்டாருங்க பதிலை. விடுதலை வீரரை எப்போ அனுப்பிச்சிட்டாரு, இந்த சாம்பியனை எப்போ அனுப்பிச்சிட்டாரு, தலையை நசுக்க போகிறாருன்னு சொன்னார், வந்து தலையை நசுக்கிட்டார். முடிஞ்ச 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கு அதை அறிவித்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நோக்கி பார்த்தால் போதும், பிழைப்பீர்கள். கண்கள் அவர் மீது வைத்தால் போதும், அவரை விசுவாசித்தால் போதும், உங்கள் பாவத்துக்கான பிராயச்சித்தம் அங்கே இருக்கிறது என்பதை நம்பினால் போதும், விசுவாசித்தால் போதும், நம்பிக்கை அவர் மீது வைத்தால் போதும், குணமாவீர்கள், புது சிருஷ்டியாக மாறுவீர்கள், புதிய வாழ்க்கை உண்டாகும், புதிய எதிர்காலம் உண்டாகும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு நிறைய பேர் அந்த ஜபத்தை செய்ய வேண்டியவர்கள் இருக்கலாம். மருந்து இருக்கும்போது ஏன் சாகணும்? இந்த பாவ பிரச்சனைக்கான மருந்து இருக்கும்போது ஏன் அதில் அழியணும்? ஏன் அது நம்மை அழிக்க விட வேண்டும்? ஒரு ஆளும் அழியக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவருடைய குமாரனை தந்தருளினார் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அவர் விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அப்போ அவரை விசுவாசியுங்கள், அவருடைய நித்திய ஜீவனை பெறுங்கள், வாழ்க்கை மாற்றப்படட்டும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி
நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எங்கும் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் மறு உத்தரவு அளிக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக வந்தவர் நீர், எங்கள் பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தவர், சபிக்கப்பட்ட எல்லா மிருகங்களை காட்டில் சபிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தைப் போல தொங்கினீர். கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தொங்கினீர். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிழைக்கிறோம். எப்பேற்பட்ட பாம்பு கடியிலையும், எப்பேற்பட்ட விஷம் ஏறி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சுலபமான வழியை நீர் தந்திருக்கிறீர். நோக்கி பார்த்து பிழைக்கட்டும். இன்றைக்கு அநேகர் நோக்கி பார்த்து பிழைக்கட்டும். நோக்கி பார்த்து தங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்மை ஆண்டவராக்கி கொள்ளட்டும். பிழைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர் பிழைக்கட்டும், பிழைக்கட்டும், பிழைக்கட்டும். அழிந்து கொண்டிருக்கிறவர் பிழைக்கட்டும், மீட்கப்படட்டும், மீட்பு உண்டாகட்டும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், சுகம் பலன் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.